வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்ப கல்வி பாடத்திட்டத்துக்கு அமைவான இலக்கணம் உயிர்க்குறிகள். இன்று நாம் உயிர்க்குறிகளை பற்றி பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, உயிர்க்குறிகளின் பயன்பாடு. உயிர்க்குறிகளை பார்ப்போம் பாருங்க. முதலாவதுல அடவு, விசிறி, விசிறியின் சுழிய பற்றியும் பார்ப்போம். அடவு உதாரணத்தை பாருங்க, பாலைவனம். பாலைவனத்துல பாவண்ணாக்கு பக்கத்துல அரவு வந்திருக்கு. நாடு, நாவண்ணா பக்கத்துல அரவு வந்திருக்கு. இந்தியா, யாவண்ணா பக்கத்துல அரவு. அரவு என்பது உயிர்க்குறிகளே உண்டு. அடுத்த விசிறி, சிந்தனை. சீனால விசிறி இருக்கா இல்லையா? உண்டு. இடங்களின், லீனால இருக்குல்ல, கலனி எத்தனையில இருக்கு? நீனால இருக்க விசிறி. அடுத்தது விசிறியும் சுழியும். விசிறிய போட்டு அதை சுழிக்கிற விசிறியும் சுழியும். மீன்கள்ல இருக்கு மீனால, வீரர்கள், வீரர்கள் தீர்ப்புலயும் இருக்கு. உயிர்க்குறிகளை பாருங்க, அரவு, விசிறி, விசிறியும் சுழியும். அடுத்ததை பார்ப்போம். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சங்கிலி கொம்பு. பாருங்க உதாரணத்தை பாருங்க. செந்தமிழ் பெட்டி, கெந்தி கோடு. ஒற்றை கொம்புடம் பெற்றுள்ள சொற்கட்சியில வந்திருக்கிறேன். நீ பாரு, நீங்க வேற சொற்களையும் தேடி அறிந்து கொள்ளலாம். செந்தமிழ் பெட்டி, கெந்தி கோடு. இரட்டை கொம்பு இருக்கிற சொல்ல பாருங்க, மேளம், பேடு, சேட்டை. அடுத்த பாரு, சங்கிலி கொம்புடம் பெற்றுள்ளது கைதி, வைக்கோல், பை. அப்ப இதே உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொன்னா, புலமை பரீட்சையில பந்தியோ பாடலோ வழங்கி கேள்வி கேட்பது உண்டு. அதுல கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, விசிறியும் சுழியும் இடம்பெற்றுள்ள சொல்லை தெரிவு செய்க. அதே மாதிரி ஒற்றை கொம்பு மாத்திரம் இடம்பெற்றுள்ள சொல்லை தெரிவு செய்க என்றதற்கான கேள்விகள் கேட்பதுண்டு. அப்ப நாங்கள் அதுக்கு தயார்படுத்துவதற்கு இந்த உயிர்க்குறிகளை பற்றி அறிந்திருக்க வேணும். அடுத்து பார்ப்போம். ஒற்றை கொம்பும் அரவும், இரட்டை கொம்பும் அரவும், கீழ்கால். ஒற்றை கொம்பு மரவுல பாருங்க, தொட்டில், கொட்டா பாக்கு, கொழுப்பு. கொழும்பும் வரும், கொழுப்பும் வரும். அப்ப இது என்ன? ஒற்றை கொம்பு மரவு. இரட்டை கொம்பு மரம் பாருங்க, சோதனை, கோவில், போவோம். கீழ்கால் சூனால பாருங்க, கீழ்கால் இருக்கு. பூனால பாருங்க, புகார்ல. தீர்ப்புல பாருங்க, பூனால். அப்ப என்ன? கீழ்கால் அமையும். அப்ப இதுகளை நாங்கள் மனப்பாடம் செய்வதோட இது சம்பந்தமான ஒற்றை கொம்பு மரவும், இரட்டை கொம்பு மரவும், அதே மாதிரி கீழ்கால் தொடர்பான சொற்களை அறிவதற்கு நீங்கள் ஒரு பாடநூல், திறமைந்தோ தர நாங்கள் பாடநூல் ஒரு பந்து எடுத்து அதுல நீங்க உயிர்க்குறிகள் சம்பந்தமான எழுத்துக்களை கொண்ட சொற்களை தெரிவு செய்வதன் நூலாக ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து கீழ்காலும் சுழியும். உதாரணத்தை பாருங்க, பூ, சூழல், சந்திரக்கு வடிவ பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, மடக்கேறு. மடக்கேறு, மடக்கேறு, மடக்கேறுன்றது என்று சொன்னா, இந்த இதுல பாருங்க, மடக்கேறுல நுங்கு, அடுத்தது துடிப்பு, துணுக்கு. இதுல என்ன? மடக்கேறு. அடுத்த மாதிரி மடக்கேறும் அரவு, மடக்கேறும் அரவு. அப்ப நாங்க உயிர்க்குறிகளை பார்க்கணும். திருப்பி ஒரு ஞாபகம், அரபு, விசிறி, விசிறியின் சுழியும், ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு மரவும், இரட்டை கொம்பு மரவும், சங்கிலி கொம்பு, கீழ்கால், கீழ்காலின் சுழியும், மடக்கேறு, மடக்கேறும் அரவும். இதுகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்ப நீங்க இதுக்கான பயிற்சிகளை செய்வதோ, இதுக்கு சிறந்த பயிற்சி என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு பாடநூல்ல ஒரு பந்தியோ பாடலை தெரிவு செய்து அதுல ஒவ்வொன்றும் அரவுள்ள சொற்களை தெரிவு செய்கிற, விசிறி உள்ள சொற்களை தெரிவு செய்கிற, இதை நீங்க செய்வதனூடாக இந்த பாடத்தை தெளிவாக கண்டுகொள்ள முடியும். எனவே இலக்கணத்தின் அடுத்த பகுதியில நான் உங்களை சந்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.